வணக்கம். நேற்று இரவிலிருந்து ஒரு கடிதம் எழுதுறத பத்தி பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது அவருடைய எதிர்நிலை அல்ல, அவர் அவருடைய கருத்தை பதிய விட்டுருக்க ஒரு கடிதம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். சிறப்பு செயற்குழு மீட்டிங்ல அவருடைய ராஜினாமாவை நாங்கள் ஏத்துக்கிறதா இல்லை, அவரை வந்து இன்னும் தீவிரமாக ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதா நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். ஸோ நாங்கள் அந்த ராஜினாமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய செயற்குழுவின் நிலைப்பாடு. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கோம், அவர் யோசிச்சு என்ன சொல்வார்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மீட்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா உறுப்பினர்களும் கேட்கும் போது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து அவருக்கும் கன்வே பண்ணிட்டோம். கார்த்திகம் அதிருப்தியா இருக்கிறத தகவல் போயிட்டு இருக்கேன். பொன்மனை தொடர்ந்து கார்த்திகம் அதிருப்தியா இருக்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கேன். கார்த்திகம் அதுக்கப்புறம் இந்த நபர் நிக்க கூடாது அப்படின்றது எதுவுமே இல்லை. சட்ட ரீதியா வந்து எனிவன் ஹேஸ் தி ஃப்ரீடம் டு கண்டெஸ்ட் இந்த எலெக்ஷன் இருக்கு, இந்த சங்கத்திலயும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலயும் சரி. அந்த அடிப்படையில தான் ஒரு பொதுச் செயலாளரா இருந்தாலும் நான் வந்து சுயேட்சை வேட்பாளரா நான் வந்து மனு தாக்கல் பண்ணேன். இது நான் வந்து பொன்னணி சாருக்கும் கன்வே பண்ணியாச்சு. இது வந்து தனிப்பட்ட அவரோட கருத்தை வந்து நீங்க பேசி எல்லாரோட முடிவும் அவருக்கு தெரிவிச்சிட்டோம். அவர் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவரா வந்து விளக்கம் சொல்லுவாங்க. கருணாசு வந்து பாலிடிக்ஸ்ல ஈடுபடும் போது இந்த நிலைப்பாடு எடுக்காத அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க ராஜினாமா பத்தி கடிதம் நீங்க அதை பத்தி கேட்கும் போது அதுக்கான நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே இப்போ விவாதித்தோம் உள்ள. ஸோ ஃபைனல் முடிவு என்னென்னா, பொன்வனன் சார் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த டீம். சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டீமில் பொன்வனன் சார் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அண்ட் வி வில் கண்டினியூ டு டூ வாட் வி ப்ராமிஸ்ட். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பில்டிங் வந்து இப்போ கட்டிடம் வேலை அது வந்து டெஃபினட்டாக வந்து ஜனவரி 5-6 அந்த கலை நிகழ்ச்சியிலும் சரி அவர் பொன்வனன் சார் கலந்துப்பார். நான் உட்கார்றேன்